Hi friends, welcome to my channel Food Fun Explore with me Anu. இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்பாஸ்ட் ரெசிபி தாங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா குழந்தைகளுக்குலாம் பிடிக்கிற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்க போறோம். எஸ், பிரெட் பீட்சா தாங்க பார்க்க போறோம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். இந்த பிரெட் பீட்சாக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு ஹாஃப் கேப்சிகம் எடுத்திருக்கேங்க, ஒன் டொமேட்டோ எடுத்திருக்கேன், பீஸா பாஸ்தா சாஸ் நமக்கு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வேணும், கொஞ்சோண்டு ஆலிவ்ஸ் எடுத்திருக்கேன், பிரெட்டை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, மோஸ்ட்ரெல்லாம் சீஸ் வேணும், அப்புறம் கட் பண்ண ஒரு கட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட்டை வந்து நான் எப்படி வந்து ரவுண்ட் சைஸாக பண்ணேன்னு காமிக்கிறேன். ஒரு பவுல் வச்சுட்டு ஸோ ரிமைனிங் எட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம அந்த கட்டர் வச்சு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணுங்க. பாருங்க ரவுண்ட் சைஸ் ஆயிடுச்சு. எப்போவுமே நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கிட்ஸுக்கு பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ பிரெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பீஸா பாஸ்தா சாஸ் எடுத்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட இந்த சாஸ் இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக கெச்சப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே டாப்பிங்ஸாக குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கா கேப்சிகம், கொஞ்சமாக டொமேட்டோஸ், உங்களுக்கு எதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சோண்டு நான் பிளாக் ஆலிவ்ஸ் போட்டிருக்கேங்க. அதுக்கு மேலே பீஸாக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவையான இன்க்ரீடியன்ட் சீஸ். ஸோ சீஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ப்ரெட்டில், அவ்வளோதாங்க. இப்போது நம்மளோட பீஸா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தோசை தவாவில் ஆயில் விட்டுட்டு இந்த ப்ரெட்டை வந்து அதில் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா ப்ரெட்டுங்கிறதுனால ஈஸியாக வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மினிட்ஸ் தாங்க, அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சுருந்தா போதும், அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட பிரெட் பீஸா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு 2-3 மினிட்ஸ்லேயே. ஸோ இப்போ இதோட ஃபைனல் அவுட்புட்டை நம்ம டிஸ்பிளேல பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த பீஸாஸ்லாம் ரெடியாக இருக்குன்னு. ஸோ குழந்தைங்கள்லாம் பார்த்தாவே இமீடியட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்கங்க. அந்தளவுக்கு ஒரு லுக்கே வந்து நமக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்லலாம் கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் டிஸ்பிளே வருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ so much. Stay